இளம்பரிதி அவர்கள் பேசியிருக்கிறார். இளம்பரிதி வந்து தொடர்ச்சியாக பயண இலக்கியங்களை, இதுவரைக்கும் எழுதப்பட்ட பயண இலக்கியங்களை தன்னுடைய வழி என்கிற இணையதளத்திலே வந்து பதிவேற்றம் செய்து அது குறித்து வந்து தமிழில் தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு என்னுடைய சமகாலத்தவர். இலக்கியங்களை வேறு ஒரு அவதானத்தில் இருந்து வாசிக்கக்கூடிய இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் இளம்பரிதி. இந்த தொகுப்பு குறித்து உரையாற்றுவதற்காக அவரை அழைக்கிறேன். ஒரு திருக்குறளோட என்னுடைய உரையை தொங்கலான்னு இருக்கேன். ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூடினுன் தான் முந்துரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஊழை விட வலியது அப்படின்னு ஒன்று இல்லை, அதை விட வலியது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியும் ஊழ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த திருக்குறளை நான் மேற்கோள் காட்டியதற்கான பொருள் வந்து என்னோடய உரையில் கண்டடையலான்னு நான் நினைக்கிறேன். தெய்வீகனுடைய சிறுகதை தொகுப்பான திருவேட்கையை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஈழ இலக்கியத்தை நான் எப்படி அணுகினேன், அதே மாதிரி எனக்கான வரையறை என்ன, இதுக்கப்புறம் ஈழ இலக்கியம் எப்படி பார்க்க பண்ணும், எனக்குள்ள நான் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வச்சுருக்கேன்றதை பேசிவிட்டு அந்த ஈழ இலக்கியத்தில் தெய்வீகனுக்கான இடமா நான் எதை கண்டடைகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவேட்கை தொகுப்பை பற்றினா என்னுடைய மதிப்புரையை வழங்கலான்னு இருக்கேன். ஈழ இலக்கியத்தோட காலகட்டம் அப்படின்றது வந்து சங்க காலத்திலிருந்து தேசிய எழுச்சி காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும்னு சிவபாத சுந்தரம் மாதிரியான சதாசிவம் மாதிரியான அறிஞர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. ஆனால் 1980களுக்கு அப்புறமா வந்த ஈழ இலக்கியத்தை எல்லாத்தையுமே போர் சார்ந்த இலக்கியமாக மட்டும், புலம்பெயர் சார்ந்த இலக்கியமாக மட்டும் ஒரு வகைமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு டீப்பான கேட்டகரைசேஷனே நடக்கலை. இப்போது அதுக்கப்புறமா எழுத வர எழுத்து தான் வந்து உண்மையிலேயே ஈழ இலக்கியத்தையும் நவீன தமிழ் இலக்கியத்தையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதற்கு முன்னோடிகளாக வந்து மு தலையசிங்கத்தையும் எஸ் பொன்னுத்துறையும் நான் பார்க்கிறேன். இவர்களுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு அதிகமான புலம்பெயர்வு வந்து ஈழத்திலிருந்து நடக்குது. அப்போது இன்னும் புதிய படைப்பாளிகள் எழுந்து வராங்க. அதில் ஒரு தலைமுறையை சேர்ந்தவர் தான் ஆ முத்துலிங்கம். அதற்கு பின்னால் வந்தவர் தான் சோபா சக்தி. இப்போ சோபா சக்தி வரைக்குமான ஒரு ஈழ இலக்கியம் இருக்குது. அதற்கு பின்னால் எழுந்து வந்த தலைமுறை, அதாவது போர் நிறுத்த காலகட்டத்துக்கு அப்புறமாகவும் சமாதான பேச்சுவார்த்தை காலகட்டத்துக்கு அப்புறமாகவும் எழுந்து வந்த படைப்பாளிகள் ஒட்டு மொத்தமாக ஈழ இலக்கியத்துடைய பார்வையை திருப்பி போடுறாங்க. ஸோ அப்படி எழுந்து வந்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக நான் அன்றாடம் வாசிக்கக்கூடிய படைப்பாளிகளில் வந்து வாசு முருகவேல், அகர முதல்வன், சஹானா, அனோஜன் பாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் தெய்வீகன் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கான ஒரு காலகட்டத்தில் வந்து இவர்கள் எந்த மாதிரியான கதைகளை சொல்கிறாங்க, வெறும் போர் மட்டும் இவர்களுடைய இலக்கியத்தில் இல்லை, போரும் ஒரு பகுதியில் இருக்குது, ஆனால் மிக தீவிரமாக இவர்கள் பேசக்கூடிய இடங்கள் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நான் ரொம்ப தீவிரமாக கேட்டகரைஸ் பண்ணிக்கல, என்னுடைய புரிதலை வச்சு இவருடைய ஒட்டுமொத்த படைப்பை வாசித்தனின் வழியாக ஒரு கேட்டகரைசேஷனை நான் அணுகிறேன். அதாவது ஒரு அடையாள அரசியலை வந்து முன்வைக்கக்கூடிய படைப்புகள் இவர்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான காரணம் வந்து ஒரு போர் முடிந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தான் எஞ்சி இருக்கக்கூடிய நான் யார் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குது அந்த தேடல். அதுக்கப்புறமா இவருடைய படைப்பில் பெரும்பாலும் வெளிப்படுறது வந்து லட்சியவாதத்துடைய எழுச்சியும் வீழ்ச்சியும். ஏன்னா இந்த நூற்றாண்டினுடைய மிக தீவிரமான லட்சியவாதிகளாக வந்து விடுதலை இயக்கத்தில் இருந்தவங்களுடைய லட்சியவாதத்தை சொல்லலாம். ஏன்னா கம்யூனிஸ்டத்துக்கு அப்புறமா வந்து தன்னியல்பாக நடந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக நான் அது வந்து பார்க்குறேன். அதில் இருக்கக்கூடிய சார்பு எதிர்ப்பு, அதே மாதிரி அதோடைய வளர்ச்சி வீழ்ச்சியை வந்து முன்வைக்கக்கூடிய படைப்புகள் வந்து தொடர்ந்து எழுதுறாங்க. இப்போ இதோடைய வெளிப்பாடாக என்ன நடக்குதுன்னா, புலம்பெயர்ந்து போகிறவர்கள் அல்லது எஞ்சி இருப்பதுடைய குற்ற உணர்வு, நாம் எஞ்சிருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய தலைமுறையை இழந்துட்டோம்ன்ற குற்ற உணர்விலிருந்து வெளிப்படக்கூடிய மிக தீவிரமான படைப்புகள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இப்போது புலம்பெயர்ந்த பின்பு என்ன நடக்குதுன்னா, இவர்கள் ஒரு இடத்துல போய் அமையும் பொழுது அந்த இடத்துல பண்பாட்டு உரசல், ஒரு கல்ச்சுரல் ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல நான் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து போகிறேன்னா நான் இங்கே யாருன்ற ஒரு கல்ச்சுரல் ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. அப்போ அந்த பண்பாட்டு உரசலை முன்வைக்கக்கூடிய படைப்புகள் வந்து தீவிரமாக முன் வருது. இன்னும் சில பேர் வந்து ஒரு உட்டோப்பியன் ட்ரீமை வந்து முன்வைக்கிறாங்க, ஒரு கற்பனாவாத ட்ரீமை வந்து முன்வைக்கிறாங்க. அதில் தவறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய இழந்த இடத்திலிருந்து அவர்கள் இன்று முன்வைக்கக்கூடிய இடம்ன்றது மிக முக்கியமான இடம். ஒன்று, அவருடைய உலகமே அவருடைய தேசமே அழிந்து போன கனவை முன்வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி இல்லைன்னா புதுசாக பிறக்க போகிற ஒரு தேசத்தை நோக்கிய கனவாக அந்த உட்டோப்பியன் ட்ரீம் இருக்குது. இதை தாண்டி
வரலாறு தங்களுக்கு இழைத்த பிழைகளையும் வரலாற்றில் இருக்கக்கூடிய கான்ட்ரடக்ஷன்ஸையும் அதில் இருக்கக்கூடிய முரண்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் நோகடிச்சிருக்கு அப்படின்றதையோ இல்லை அதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்குன்றது பற்றின பேசக்கூடிய படைப்புகளாக இருக்குது. நான் வரலாறுன்னு சொல்கிறது ஏறக்குறைய பைபிளை உட்பட்டு தான், பைபிள் வரைக்குமே இவர்கள் போய் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து அவருடைய கதைகளில் வெளிப்படக்கூடிய இடங்கள் உண்டு. இதை தாண்டி ஈழப்படைப்பில் பல நாட்களாக திறக்கப்படாமல் இருந்த ஒரு மாய பெட்டகமாக இருக்கக்கூடிய அந்த பழங்குடி தொல் மரபையும் மொழியுடைய செறிவையும் செழுமையும் பேசக்கூடிய வகையில் இன்றைக்கி வெகு தீவிரமாக வந்து கவிதைகளும் படைப்புகளும் வெளிவந்துட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல இருந்து தான் நான் தெய்வீகனை பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இவ்வளவு தூரம் நான் சொன்ன கேட்டகரைசேஷனில் தெய்வீகன் எங்கே தீவிரமாக இயங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீகனுடைய படைப்புகளில் இவை எல்லாமே இருக்குது. ஆனால் தன்னுடைய சமகாலத்து படைப்பாளிகளும் தெய்வீகன் வேறுபடுற இடமும் அங்கே தான் இருக்குது. என்னென்னா, தெய்வீகன் ரொம்ப அகவயமாக தன்னை முன்னிறுத்தி இந்த வேல்யூஸை எல்லாத்தையுமே பேசி தன்னுடைய கதையை சொல்லலை. புறவயமாக அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். வேறு வேறு மனிதர்களுடைய கதையை வந்து முன்வைக்கிறார். ரொம்ப தீவிரமாக ஆப்புணைவு சூழலில் வந்து அவர் வாசிக்கிறாரு. அதே மாதிரி வந்து நிறைய உலகத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களை வந்து தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே இருக்கார். அது மூலயமா அவருக்கு நிறைய கதைகள் கிடைக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, ஒரு எழுத்தாளனுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வந்து அவன் வெறும் நிகழ்வு பதிவுகளாகவோ நினைவு பதிவுகளாகவோ மட்டும் மாற்றாமல் அதை புனைவாக மாற்றுறான். அதுக்கான உக்தியை வந்து ரொம்ப லாவகமாக கையாளக்கூடிய ஒரு எழுத்தாளராக தான் நான் தெய்வீகனை பார்க்குறேன். அவர் அதுக்கு ஒரு சமநிலையை பேன்றார். அது என்ன சமநிலைனா, கதை சொல்லிக்கும் எழுத்தாளனுக்குமான சமநிலை. அப்போ கதை சொல்லி வேற, எழுத்தாளன் வேறவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மெல்லிய கோடு இருக்குது, ஒரு மெல்லிய வித்தியாசம் இருக்குது. ஒரு கதை சொல்லிக்கு ஒரு நிகழ்வினுடைய சரடு முழுசாக வந்து தேவைப்படுது. ஒரு கதையை வந்து சொல்வதற்கு அதில் இருக்கக்கூடிய திருப்பங்களை அவன் முன்வைப்பதற்கு வந்து அவனுக்கு நிகழ்வினுடைய கோர்வை வந்து தேவைப்படுது. மாறா ஒரு எழுத்தாளனுக்கு அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு உரையாடலின் மூலமாகவே அவனால் ஒரு கதையை நிகழ்த்தி விட முடியும். அங்கே அவனுடைய மொழி செறிவும் மொழியுடைய பின்னலும் வந்து மிக முக்கியமான ஒரு வேலையாக செய்துட்டுருக்கு. இப்போது தனக்கு இருக்கக்கூடிய ஆப்புணைவு சார்ந்த அல்லது பிறருடைய வாழ்க்கை பதிவை சார்ந்த அனுபவங்களை வந்து தன்னுடைய கதையில் தெய்வீகன் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஒரு சமநிலையை பேணி அவருடைய எழுத்தினுடைய செறிவினால தான் இதை அச்சீவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்படி நான் ரொம்ப விரும்பி படித்தது, எனக்கு என்றைக்குமே இன்றைக்கு வரைக்கும் ஒரு தெய்வீகனுடைய ஒரு 30 கதையை படித்த பிறகும் எனக்கு எப்பயுமே நினைவில் இருக்கக்கூடிய கதை வந்து மார்டினாவுடைய கதை தான். அதில் வந்து நலாயினி அப்படின்ற ஒரு பெண் வந்து புலம்பெயர்றதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தாரணியை பார்க்கும்பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் விசா பெறுவதற்கு வந்து போர் மட்டும் காரணமாக இருக்க முடியாது, போர் மட்டும் போதுமான காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய அந்த இடத்துலருந்தான் தெய்வீகனும் தன்னுடைய படைப்புகளை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து போர் மட்டும் ஈழ இலக்கியத்தில் பேசப்பட வேண்டிய அவசியமோ தேவையோ மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்கக்கூடிய சாத்தியங்களை எல்லாத்தையுமே தேடி பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக தான் அவர் இருக்கார். இப்போது தெய்வீகன் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துலேருந்து தெய்வீகன் எப்படி பார்க்க தோணுதுன்னா, எஸ் பொன்னுத்துறையுடைய ஒரு பிரபலமான வசனம் இருக்குது, அகரன்னு நானும் பேசிகிட்டு இருக்கோம் அகரன் என்ற சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையை கொடுத்து, அதாவது இனி நிகழப்போகின்ற பேரிலக்கியங்களும் போர் இலக்கியங்களும் ஈழப்படைப்பாளிகள் மூலயமா தான் நிகழும் அப்படின்னு சொல்லி எஸ் பொன்னுத்துறையோட ஒரு மாபெரும் கனவு ஒன்று இருக்குது. அந்த கனவில் மிளறக்கூடிய நட்சத்திரமாக தான் தெய்வீகன் வந்து எனக்கு இருக்கார். இப்போ தெய்வீகனுடைய படைப்புலகம் எதை நோக்கி இருக்கு, படைப்பில் வந்து அவர் எதை கையாள்றாரு, இல்லை அவர் எதை போய் தொடுறாரு, எந்த இடத்துல தொடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெரும்பாலும் புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தங்களுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க, இல்லை தங்களுக்கு தெரிந்தவர்களுடைய தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கதையிலேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. தெய்வீகன் வந்து அவருடைய அவனை எனக்கு தெரியாது கதையில் வந்து தன்னுடைய தேசத்தை நோக்கி மண்டிட்டு ஒரு கதையை புலம்பெயர்ந்தனுடைய ஒருத்தனுடைய கதையை சொல்லி அங்கேருந்து நகர்ந்து போய் தன்னை போல வேறு வேறு தேசங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்வர்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து ஒரு கட்டம் போய் மனிதர்கள் மட்டும் போதாதுன்னு சொல்லி இப்போ ரம்போ மாதிரியான கதையில் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாயுடைய கதையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஒரு மரம், ஒரு மரத்தினுடைய கிளை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய கதைகள் உண்டு. அப்போ எனக்கு உயிரினங்கள் மட்டும் போதாதுன்னு ஒரு பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த சுபரோ கார் மாதிரியான விஷயத்தில் ஒரு கார் 30 கால போர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தாக்குதலுக்கு உண்டாக்குது, கருத்தியல் காரணமாக ஒரு கார் தாக்குதல் அடைகிறத தான் அந்த கதையில் முன்வைக்கிறார். இப்போது இப்படியே வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து அவர் சென்று சேரக்கூடிய இடம்ன்றது மார்டினா மாதிரி ஜூடோ மாதிரியான கதைகளில் ஆஸ்திரேலிய பழங்குடியுடைய வாழ்க்கையை வந்து அவர் தொடுறார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுடைய ஆதி விலங்காக இருக்கக்கூடிய கங்காருக்கு அதோடைய வாழ்வியல் பிரச்சனை, வாழ்விடத்துடைய இழக்கக்கூடிய பிரச்சனை வரும்போது அதை முன்வைத்து பேசக்கூடிய வனராணி மாதிரியான
கதைகளை வந்து அவர் தொடர்றார். இப்போது இவருடைய படைப்புலகத்தை நான் பார்க்கணும், ஒரு ஒற்றை வரியில் நான் இதை காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதாவது ஈழம்ன்றது ஒரு ஆழ்நிலத்து வேர், இப்போது ஆஸ்திரேலியன் அபோர்ஜினோட லைஃப்ன்றது ஒரு ஆழ்நிலத்து வேர். இப்போது நான் வந்து நார்த் ஈஸ்டில் வந்து மேகாலயாவுக்கு போயிருந்தப்போ, காசி பழங்குடியினர் வந்து ஒரு பெரிய ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கத்தில் இருக்க மரத்துடைய வேரையும் அந்த பக்கத்தில் இருக்க மரத்துடைய வேரையும் இணைத்து ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த மரம் வாழற வரைக்கும், அந்த வேர்கள் உயிர்ப்புடன் இருக்க வரைக்கும் அந்த பாலம் என்றைக்குமே நிலைத்ததாக இருக்கும். யார் வேணாலும் அந்த பாலத்தில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கடந்து போகலாம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம் கடந்து வரலாம். கிட்டத்தட்ட மெல்போனும் யாழ்ப்பாணமும் சந்திக்கக்கூடிய ஒரு பாலத்தை தான் தன்னுடைய படைப்புலகத்தின் மூலமாக தெய்வீகன் நிகழ்த்திட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தெய்வீகனுடைய திருவேட்கை தொகுப்பை பற்றி என்னுடைய அவதானிப்புகளையும் மதிப்புரையும் வழங்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக எந்த படைப்பை எடுத்தாலும் அங்கே வந்து ஒரு கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கும், அப்புறம் இல்லைனா ஒரு காட்ஸோடைய வில் இருக்கும். அதை பற்றி தான் ஒரு ஒற்றை வரியில் சொல்லணும்னா, ஒரு படைப்பை வந்து இப்படி பார்க்குறேன் நான். ஒரு கேரக்டர் வந்து ஒரு எழுத்தாளர் எழுதும் போது அதோடைய தன்னியல்பான நேச்சரில் மூவ் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா கடவுளுடைய வேட்கை வந்து அங்கே ஒரு பெரிய வேட்கையாக இருக்கும். தெய்வீகனுடைய கதைகளில் என்ன இருக்குன்னா, இந்த திருவினுடைய வேட்கை, அதாவது பொதுவாக இந்த ஊழுடைய விளைவு என்ன அப்படின்ற, ஊழோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத ஒரு பெரிய கிராண்ட் பிக்சரில் வந்து காமிக்கிறார். ரெண்டு டிஃப்ரெண்ட் நரேஷன் வந்து பெரும்பாலான கதைகளில் வருது. ஒன்று வந்து தெய்வீகனுடைய வாழ்க்கைக்கோ நேரடி தொடர்பில்லாத வரலாற்று சம்பவங்களுடைய கதை வருது. இன்னொன்று வந்து அவருடைய வாழ்க்கைக்கு அல்லது அவருடைய கதை சொல்லியோட வாழ்க்கையை இணைக்கக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. உதாரணத்துக்கு திருவேட்கைன்ற கதையை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ முன்னாடி பேசின பார்கவி சொன்ன மாதிரி அதில் ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு வரலாற்று சம்பவம் வந்து இருக்குது. அதாவது கர்லினா டேவிட் அப்படின்றவர்களுடைய புலம்பெயர்வு வாழ்வு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது இருக்கு. அவர்களுக்கு பின்னால் மூன்று தலைமுறைக்கு வர, அதுக்கப்புறமா வரக்கூடிய மிஷேலுக்கும் திலீபனுக்குமான உரையாடல் இருக்குது. இங்கே கதையே ஈழப்படைப்பை எங்கே மாறினா, திலீபன்ற கேரக்டர் உள்ளே வரும்பொழுது தான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு ஒன்று, மீண்டும் டேவிட் வந்து இந்த நம்ம இடத்தில் வந்தால் அவனை நல்லூர் முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி திலீபன் சொல்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த பார்வை தான் தெய்வீகனுடைய மிக முக்கியமான ஒரு இடமாக வந்து நான் ஈழப்படைப்பை நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் அவங்க பர்கர் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்த்தெழுப்பு மாதிரியான ஒரு கதையில் வந்து, உயிர்த்தெழுப்பு மாதிரியான ஒரு கதையில் கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுப்பை தான் நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். அது தால்ஸ்டாயோட காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மீள மீள ஒரு இமேஜ் பயன்படுத்தப்பட்டு அது இருக்கக்கூடிய சாத்தியங்களை, அதாவது கிட்டத்தட்ட அவனுடைய ஊர்லேருந்து அவன் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதே ஒரு மரணத்தை தாண்டி வரக்கூடிய நிலை தான். மீண்டும் அவன் அங்கே குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காக வந்து வேற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உயிர்த்தெழல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த தொகுப்பில் மிக ரொம்ப எனக்கு பிடித்த கதை அப்படின்றது வந்து அந்த பிரிதொரு நறுமணம்ன்ற ஒரு கதை. தந்தையை வந்து ஒரு வன்முறை சம்பவத்தால் இழக்கக்கூடிய சிரிமா வந்து தாய்லாண்டில் வந்து ஒரு மசாஜ் விடுதியில் வந்து வேலைக்கு சேர்றா. அங்கே வந்து அவருடைய வாடிக்கையாளராக லியோ அப்படின்ற ஒரு வீரனை பார்க்குறா. ஒரு அவன் வந்து ஒரு விளையாட்டு வீரன். அவன் இவருடைய கைகள்லேருந்தே தெரிஞ்சுக்கிறான், அவங்க நீ மசாஜ் பண்ணுறதுக்கான ஆள் கிடையாது, நீ சுழற்பந்து வீச்சுக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி. இப்போது அவனையும் அதுக்கப்புறமா லியோ மரணிச்சிடுறான். லியோவின மரணத்துக்கு அப்புறம் கப்ரியல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறார். இப்போது லியோ, சிரிமா, கப்ரியல் இவர் மூணு பேருக்குமான தொடர்பு என்ன, இவர்கள் மூணு பேரும் தாய்லாண்டில் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன, அவர்களுக்கு இடையிலான ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த நரேஷனுக்கு பின்னாடி வந்து இங்கே ஃப்ரீ வில் அல்லது ஹியூமனுடைய வில்லுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே என்ன நினச்சாலும் திருவேட்கை தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஊழினுடைய விளைவு, ஊழினுடைய விசை தான் வந்து அதிதீவிரமாக எல்லா கதைகளையுமே இயங்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இதை வந்து இன்னொரு தலைசிங்கத்துடைய ஒரு புகழ்பெற்ற வரி எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. தலைசிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு புது யுகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம எதோட போராடிட்டு இருக்கோம்னா இறந்து கொண்டுட்டு இருக்க அல்லது செத்து கொண்டுட்டு இருக்க ஒரு உலகத்தோடவும், இன்னும் பிறக்காத ஒரு உலகத்தோடவும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பிறக்க போகும் உலகத்திற்காக புதிய கதைகளை வந்து எழுதி கொண்டே இருக்கக்கூடிய தெய்வீகனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து இன்னொரு ஒரு திருக்குறளும் ஞாபகத்துக்கு வருது. உலகம் இருவேறு, இயற்கை திருவேறு, தெளியதாதல் வேறு அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் சொல்லுது. அதாவது இங்கே இரண்டு வேறு உலகங்கள் இருக்குது. அந்த ஊழ் வந்து ஒரு உலகத்தில் வந்து செல்வந்தர்களை ஆக்குவதற்கான ஊழா இருக்கு, இன்னொரு உலகம் வந்து அறிவாளிகளையும் அறிஞர்களையும் உருவாக்கக்கூடிய ஊழா இருக்கு. அப்போது தெய்வீகனுக்கு வந்து தன்னை எப்பயுமே அறிஞராகவும் ஞானம் போதிக்கக்கூடிய ஊழ் என்றைக்குமே அவருக்கு துணை இருக்கும் அப்படின்றது வேண்டி நன்றியுடன் விடைபெறுகிறேன். சிறந்த உரையாற்றிய இளம்பிரதி அவர்களுக்கு நன்றி.